ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மஹராவுக்கு காது குத்துனதாக பிளாக்காக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் வரதுனால இனிமேல் வந்து நம்ம கிளம்பி வந்து அங்கே போகணும். அதுக்கப்புறம் தான் வந்து காது குத்துற பிளாக் அதெல்லாம் வரும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னு எப்பவும் போல் காஃபி குடிச்சிட்டு மஹராவுக்கும் வந்து காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். மோஸ்ட்லி எப்போவுமே மஹராவுக்கு வந்து செல்லாக் தான் கொடுப்பேன். செல்லாக் ரெசிபி வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மக்கனா ஓட்ஸ் அந்த இது தான் கொடுப்பேன். இன்றைக்கி வந்து அது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தோசை கொடுக்குறேன். ஏன்னா வந்து நைட் டைமில் வந்து இட்லி அதெல்லாம் எதுவுமே கொடுத்துருவேன், பட் காலையில் எப்போவுமே வந்து செர்லாக் தான் கொடுப்பேன். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 12 மணி போல் வந்து மொதல் நாளே வந்து அத்திப்பழம், டேட்ஸு, பாதாம், முந்திரி இதெல்லாமே வந்து ஊற வச்சுட்டு நம்ம ஒரு நைட்டு ஊற வச்சுருங்க. காலையில் ஒரு 12 மணி போல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டேட்ஸு அந்த இதை மட்டும் எடுத்து மிக்சியில் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பசும்பால் ஊற்றிக்குவேன். இப்போ மஹராவுக்கு வந்து 1 வயசு ஆனதுக்கப்புறமா பசும்பாலும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுனால பசும்பால் அது கூடவே வந்து அந்த கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்குவேன். அது கூடவே வந்து நம்ம ரஸ்தாளி பழம் இருக்கு இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணிக்குவோம். மஹராவுக்கு டெய்லி வந்து மோஸ்ட்லி ரஸ்தாளி பழம் கொடுத்துருவேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா, ரஸ்தாளி பழம் வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும் பேபிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து ரஸ்தாளி பழம் வந்து அந்த நட்ஸு ஒரு நட்ஸ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 12 மணி அந்த மாதிரி டைம் கிட்ட வந்து மஹராவுக்கு வந்து தீத்தி விட்டுருவேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆக ஆக பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் ஜூஸ் மாதிரி அதாவது மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணி அவளுக்கு பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டோம்னா அவள் குடிச்சிருவா. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக ஒரு வெயிட் கெயின் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு ஒரு 8 மந்த்துக்கு மேலே வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நட்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சமாக வந்து நட்ஸ் நல்லா அரையாமல் இருந்துட்டால் கூட பிள்ளைங்களுக்கு வந்து தொண்டையில் வந்து மாட்டிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பனானாவோட நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏன்னா வந்து நம்ம சுகர் எதுவும் இதில் வந்து ஆட் பண்ணல, அதனால் வந்து கொஞ்சம் ராவாக இருக்கும். அதனால வந்து நான் பனானா ஆட் பண்ணிக்கிறேன், அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாக்கி இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா என் சிஸ்டர் இல்லைன்னா நான் அந்த மாதிரி யாராச்சும் வந்து குடிச்சிருவோம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து இது குடிக்கலாம், ரொம்ப வெயிட் கெயின். அதே மாதிரி ரஸ்தாளி பழம் வந்து சளியும் பிடிக்காது, அது வந்து வெயிட் கெயின் பேபியோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வெயிட் கெயினுக்கு பதிலாக உங்களோட பேபிக்கு வந்து அந்த பனானா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, மஹராவுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட், எங்கள் டேடி வந்து மஹரா பர்த்டே வர்றதுனால அதுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்சல் வந்து கும்பகோணம் தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அது வாங்குறதுக்காக தான் வந்து நாங்கள் கும்பகோணம் போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த பிளாக் பார்த்திங்க அப்படின்னா பர்த்டே பிளாக் வரும். அதுக்கப்புறமா வந்து என்னோடய சிஸ்டரின்லோட மேரேஜ் வீடியோஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மஹராவுக்கு வந்து ஒரு சின்ன உண்டியல் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து கத்தார் போனப்போ பெருநாளுக்கு வந்து அந்த உண்டியல் வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் காசு சேர்த்துட்ருக்கோம். சில நேரம் பார்த்திங்கன்னா காசே போட மாட்டேன், சில நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா காசு போடுற மாதிரி இருக்கும். இன்ஷால்லா அடுத்த பெருநாளைக்கு வந்து இந்த உண்டியில் உடச்சிட்டு ஏதாச்சும் பாப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கிடலாம், ஏதாச்சும் கோல்டு ஏதாச்சும் வாங்குவோம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த உண்டியலில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றிட்டுருக்கேன். எப்போயாச்சும் மகரா கையில் கொடுத்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கா உண்டியலில் காசு. ஓ, ஈவினிங் போல் வந்து கிளம்பியாச்சு. கும்பகோணம் போயிட்டு ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருந்துச்சு. மஹராவுக்கு வந்து காது குத்துறதுக்கு வந்து ஒரு பாவாடை செட்டை ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. அது வந்து ஒரிஜினல் பாவாடை செட், ஒரிஜினல் இருக்கலையே அதுதான், எங்கேயுமே கிடைக்கவே இல்லை அன்றைக்கி, அதுதான் ரொம்ப அலைஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாசோ செட்டு ஒன்று பார்த்துருந்தேன் சீமாட்டியில். ஸோ அதுவும் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக போயிருந்தோம். அது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி பார்சல் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயாச்சு. இது வந்து சென்னையில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்து, ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து வராது, கும்பகோணம் வரைக்கும் தான் வரோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் போய் அதையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தது. மெயினாக இதை வாங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சீமாட்டி போயிட்டு அந்த பாவாடை சட்டை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரவில்லை. சரியான மழை, அந்த பாவாடை சட்டை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காது குத்துறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். வீட்டுக்கு வந்ததே பார்த்திங்க அப்படின்னா மஹராவுக்கு ஒரு புது பொருள் இவ்வளோ பெருசு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா, அதை பார்த்துட்டே இருந்தா. இதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா நாங்கள் ஃபிட் பண்ண, அன்றைக்கே ஃபிட் பண்ண முடியல என்னாட்டி ஃபுல்லாக. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் கார் தான், ஜீப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எங்கள் டேடி வந்து மஹராவுக்கு வந்து பர்த்டேக்காக வாங்கியிருந்தாங்க.
ஸோ எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு. கொஞ்சம் டயர் அது அதுன்னு எல்லாமே லைட்டிங் அதெல்லாமே நம்ம தான் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக பாதி தான் செட் பண்ணேன், அதுக்கு மேலே என்னால் செட் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி வச்சுட்டு மறுநாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். மகராக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு, கொஞ்சம் ஷாக்கிங்லேயே இருந்த மாதிரியும் இருந்துச்சு. ஒரு ரெண்டு நாள் கழிச்சுலாம் பார்த்தீங்க அப்படின்னா காரை விட்டு இறங்குறதே இல்லை, அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. இது வந்து ஆட்டோமேட்டிக், நம்ம வந்து அவங்களுமே வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைக்கு வந்து இது ஓட்ட முடியும். ஒரு 6 to 7 இயர்ஸ் வரைக்கும் இந்த கார் யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள், கார்லேருந்து இறங்குறதே கிடையாது. ஸோ இது வந்து தானாகவும் ஓட்டலாம், நம்ம ரிமோட் மூலியமாகவும் ஓட்டலாம். இது வந்து சார்ஜ் போட்டுட்டு ஓட்டுறது தான். ஸோ இது வந்து எதுலேயோ இன்ஸ்டாலே அதுலேயோ பார்த்து தான் வந்து எங்கள் டேடி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயம்லாம் தெளிய ஆரம்பித்து அது வண்டி போகும்போது நின்றுக்கிட்டு ஓட்டுறது, உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறது, இப்படி தான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தா. அது கார் பார்த்தாலே ரொம்ப எக்ஸைட் ஆகிடும் மகராக்கு, அந்த மாதிரி கார்லேயே நின்றுட்டு இருந்தா. இப்போ வந்து நாங்கள் மறுநாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பிட்டேன், மாமியார் வீட்டுக்கு. என் ஹஸ்பண்ட் வரதுனால அந்த ஹஸ்பண்ட் வரதெல்லாம் கூட அந்தளவுக்கு நான் வீடியோ எடுக்க முடியல. இதே வந்து ஒரு 2-3 பிளாக் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததை தான் வந்து சேர்த்து உங்களுக்கு ஒரு பிளாகாக போட்டிருக்கேன். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து காது குத்துற பிளாகும் இருக்குது. மகராக்கு அப்பையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிக்கர் தான் வச்சுருப்பேன். எனக்கு இந்த காது மொட்டையாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டிக்கர் வச்சே தான் இருப்பாள். ஸோ அதனால் அதனாலேயே வந்து சீக்கிரம் காது குத்தணுங்கிற பிளான் இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க சீக்கிரம் காது குத்திட்டாக்க காது தொங்கிடும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அதனால நான் சீக்கிரமாகவே காது குத்திட்டேன். ஸோ இந்த பாவாடை சட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பாப்பாவோட அவுட்ஃபிட்டு காது குத்துறது அன்னைக்கு வந்து எடுத்திருந்தது. இது அவங்க டேடிலாம் வந்ததுக்கப்புறம் தான் காது குத்தணும்னு இருந்துச்சு. இன்றைக்கி இது வந்து ஹஜ் பெருநாளைக்கு அப்புறம் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ டேடி வந்ததுக்கப்புறம் காது குத்தணும்னு இருந்ததுனால அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணோம் இவ்வளோ நாள். ஸோ இதுதான் மகராவோட அவுட்ஃபிட். இதுதான் வந்து நான் கும்பகோணம் சீமாடியில் வாங்கியிருந்தேன். இதுலேயுமே வந்து எனக்கு கொஞ்சம் எல்லோயிஷாக கலர் எனக்கு ரொம்ப வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு, பட் அது கிடைக்கவே இல்லை. மகராக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து காது வந்து வீட்லேயே குத்தியாச்சு. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு 8th தான் காது குத்துறாங்க. ஸோ அவங்கள வர சொல்லிட்டு காது குத்திட்டோம். மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாருமே வந்து நகை கடைகளுக்கு போய் தான் வந்து காது குத்துவோம் இல்லையா. அதை விட வந்து பார்க்க போனப்போ இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாக வரைஞ்சு. ஏன்னா மகரா வந்து மோஸ்ட்லி ஜென்ஸ் பார்த்தா அழுவா. ஸோ இது வந்து அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக பழகியிருக்கா. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு அவளுக்கு பயமும் இல்லை. ஒரு பொம்மை படத்தை காட்டி உட்கார வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்எட் வந்து நம்மளுக்கு காது குத்திட்டு இருக்காங்க. ஐஎம்எட சரௌண்டிங் பண்றோட ராஜகிரி, பாபநாசம், வழித்தூர் அந்த மாதிரி சரௌண்டிங்ல வந்து வந்து உங்க வீட்டுக்கு வந்து காது குத்துவாங்க. நீங்க வந்து உங்களுக்கு போக கம்ஃபர்டபுளா இல்ல, கடைக்கு போய் காது குத்த கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்களே இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவங்க வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் காது குத்துறாங்கலாம் கிடையாது, இவங்களுக்கு வந்து ஒரு 10-15 இயர்ஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் 15க்கு மேலே தான் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ வந்து பார்த்து பொறுமையாக வந்து காது குத்தி விட்டாங்க மகராக்கு. சரியான அழுக அழுதுகிட்டு இருந்தா, ஏன்னா அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து சரியாயிடுச்சு. கொஞ்சம் சரியாகி அழுகெல்லாம் சரியானதுக்கப்புறமா திருப்பி இந்த காது குத்தணும். மார்க் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணிட்டு நம்மள்கிட்ட கரெக்டாக இருக்கான்னு கேட்டுட்டு கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தைலம் வச்சு அப்புறமா வந்து ஆயில், கோகனட் ஆயிலெலாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் காது திருவி விட்டோன்னே புண்ணு சீக்கிரமாகவே ஆறிடுச்சு. புண்ணுலாம் வரவே இல்லை, சீக்கிரமாகவே ஆறிடுச்சு காது குத்துனது. ஒரு 2 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போவே இல்லை, அவங்க வந்தாலே கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஓரளவு சரியாயிடுச்சு. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீடைல் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா மகராவோட பர்த்டே பிளாக் தான். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.